இந்த காணொளியில் உண்மையான ஜீவசமாதி அடைதல் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். எல்லாம் வியாபாரமாக ஆகிப்போன நிலையில் ஆன்மீகமும் அந்த வட்டத்திற்குள் வந்துவிட்டது. என்ன தொழில் செய்யலாம் என்ற யோசனை பட்டியலில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நிலையில் ஒரு கோயிலை கட்டிவிட்டால் போதுமென்ற நிலைக்கு மனிதன் வந்துவிட்டான். அவனுக்கு எது சரியான ஆன்மீகம் என்பதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவனுக்கு ஏதாவது ஒரு குரு வேண்டும். யாராவது இதை சேர் செய்தால் நல்லது நடக்கும் என்றால் ஏன் எதற்கு என்று யோசிக்காமல் உடனே ஷேர் செய்து விடுவான். ஏற்கனவே அவனது மனதில் சித்தர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று திரைப்படத்தில் பார்த்ததை வைத்தே நம்புகிறான். அதனால்தான் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரை வைத்து காவி வேடமிட்டு வியாபாரம் செய்ய முயற்சிக்கிறான். ஏனென்றால் இந்த வேடத்தை தான் மனிதன் நம்புகிறான். அப்படித்தான் ஜீவசமாதியும் திட்டமிட்டு சிலரால் உருவாக்கப்பட்டு வருகிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் உண்மையான ஜீவசமாதி என்றால் என்ன என்ற விழிப்புணர்வுதான் தேவை. ஜீவசமாதி வழிபாடு கிட்டத்தட்ட எல்லா மதங்களிலும் உள்ளது என்றுதான் கூற வேண்டும். யார் ஒருவர் தான் மகா சமாதி நிலையை அடையப் போகிறேன் என்று முன்னரே நேரத்தை கூறி அதேபோல சமாதி நிலையை அடைகிறாரோ அந்த நிலையே உண்மையான ஜீவசமாதி. அதேபோல உடல் உயிர் வாழ எல்லா தகுதியும் முழு ஆரோக்கியமும் உள்ள ஒருவரால் ஒருவர் அடையும் மகா சமாதி நிலையே ஜீவசமாதி. நோயிற்று உயிர் பிரிவது மரணம். இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளது. எல்லா மதங்களிலும் அப்படி மிகச் சிலர் மட்டுமே இந்த நிலையை அடைந்துள்ளனர். அவர்களின் உடல் இன்னும் அப்படியே இருப்பது கூடுதல் ஆச்சரியம். அப்படி ஒரு மகான் ஏற்கனவே தேதியையும் நேரத்தையும் அறிவித்து 700 பேர் முன்னிலையிலும் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் முன் பத்மாசனத்தில் அமர்ந்து தனது மகா சமாதி நிலையை நிகழ்த்தி காட்டினார். பரிசோதித்த மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் மிரண்டு போனார்கள். அதைவிட அந்த மகான் கூறியது போலவே அந்த உடல் 30 நாட்கள் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. அவர் கூறியது போலவே அவரின் உடல் துளியும் கெட்டுப்போகவில்லை என்பதுதான் ஆச்சரியம். இப்படி அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நிகழ்த்தக்கூடிய மகா சமாதி நிலையை இன்று வேடிக்கையாக பலர் வியாபாரமாக மக்களின் விழிப்புணர்வற்ற தன்மையையும் எதையும் ஏனென்று யோசிக்காமல் நம்பிவிடும் நிலையையுமே காட்டுகிறது. எனவே அன்பர்களே, சரியான குருவை பின்பற்றுங்கள். சரியான ஆன்மீக பாதையை பின்பற்றுங்கள். வியாபார ஆன்மீகத்தில் சிக்கி பரிதவிக்காதீர்கள். சரியான பாதையில் பயணித்து மகிழ்வுடன் வாழுங்கள். நல்லதே நடக்கும். நான் இந்த காணொளியில் கூறிய மகா சமாதி நிலையை அடைந்த மகானின் பெயர் தெரிந்தவர்கள் கமெண்டில் கூறுங்கள்.